இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடா பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல். லிட்ரு எரிவாயுவின் தர நிர்ணயம் குறித்து நீதிமன்றில் வெளியிட்ட உண்மை தகவல். நான் விவாதத்திற்கு தயார் சாணக்கியின் பதிலடி. சுகாதார வழிகாட்டுதல்கள் மேலும் 15 நாட்களுக்கு நீடிப்பு. வவுனியா ஜுவதி கொலை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். சிங்களத்தை ஏற்க மறுத்த மனோஹனிசன். அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் அமெரிக்கா கரிசனை. கோட்டாபயவின் நகர்வுகளை முறியடித்த சதி தேரர் வெளியிட்ட தகவல். இலங்கையில் தற்போது போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியான தகவல் தொடர்பில் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் WWD சுமித் விஜயசிங் கருத்து வெளியிடுகையில், நாட்டில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. தற்போதும் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. டாலர் நெருக்கடி காணப்படுகின்ற போதிலும் எரிபொருள் இறக்குமதிக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உரிய காலத்தில் அவ்வப்போது தேவையான எரிபொருள் இறக்குமதி செய்யப்படும். எரிபொருளை இறக்குமதி செய்வதில் எந்தவித சிக்கலும் இல்லை. எனவே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட போவதாக தகவல் வெளியாகியிருந்தால் அவை உண்மைக்கு புறம்பானவையாகும். மக்கள் இதுகுறித்து வீண் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இலங்கையில் சமையல் எரிவாயு விநியோகத்தில் ஈடுபட்டு வரும் லிட்ரோ நிறுவனத்தின் எரிவாயுவுக்கு தர நிர்ணயம் இல்லை என்று நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ நிறுவனம் சார்பில் இன்று மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி கர்ஷ அமரசுகர இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பற்ற வகையில் எரிவாயுவை சந்தைப்படுத்தியமைக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் சட்டத்தரணி நாகானந்த கொடித்துவக்கு தாக்கல் செய்த மனுவின் விசாரணை இடம்பெற்ற போதே லிட்ரோ நிறுவன சட்டத்தரணி இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் இனிவரும் காலத்தில் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் பரிந்துரையின் கீழ் எரிவாயு கொள்கலன்களில் புரோப்பேன் மற்றும் பியூட்டன் கலவைகளின் விகிதங்களை காட்சிப்படுத்துவதற்கு லிட்ரோ நிறுவனம் இன்று நீதிமன்றில் உறுதியளித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமட்டினை கண்டால் கூட்டி வாருங்கள், நான் விவாதத்திற்கு தயார் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமட் விடுத்திருந்த அழைப்புக்கு பதிலளிக்கும் வகையில் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் அதில் மேலும் குறிப்பிடுகையில், கண்டால் வர சொல்லுங்கள், அவரை கையோடு விவாதத்திற்கு கூட்டி வாருங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமட்டினை கண்டால் கூட்டி வாருங்கள், நான் விவாதத்திற்கு தயார். இவ்விவாதம் நேரலையில் ஒளிபரப்பப்பட வேண்டும். நான் நாடாளுமன்றத்தில் கூறிய கருத்தில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது எமது மாகாண தமிழ் பேசும் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள சுகாதார வழிகாட்டுதல்கள் மேலும் 15 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசீல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், இன்று மீண்டும் பெரிய மாற்றங்களை செய்யாமல் தற்போதுள்ள வழிகாட்டுதல்களை அடுத்த 15 நாட்களுக்கு அல்லது டிசம்பர் இறுதி வரை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் புதிய கட்டுப்பாடுகள் எதையும் செய்ய நாங்கள் விரும்பவில்லை. பூஸ்டர் தடுப்பூசியை வழங்க முடிவு செய்துள்ளோம். முடிந்தவரை பலர் இந்த தடுப்பூசியை உங்கள் அருகிலுள்ள மருத்துவமனை அல்லது மருத்துவ அதிகாரி அலுவலகத்தில் உள்ள கிளினிக்கில் இருந்து விரைவில் பெற்றுக் கொள்ளுங்கள். தடுப்பூசி போட வருபவர்களின் எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட குறைவாக இருப்பதை காண்கின்றோம். தடுப்பூசிகளின் விளைவாக நாங்கள் அனுபவிக்கும் நோய்களினை கட்டுப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். தடுப்பூசி கட்டாயமாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனது காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காத காரணத்தால் யுவதியின் மீது இளைஞன் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியாவில் இன்று பகல் யுவதியொருவர் துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பாலசுந்தரம் சத்யஹலா என்னும் 34 வயதுடைய யுவதி வவுனியா வடக்கு சேனைப்பிளவு எல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர். சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞன் நெடுங்கேணி காவல்துறையினரால் ஏற்கனவே தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் தண்டனை பெற்றவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அழைப்பானே முழு சிங்கள மொழியில் மாத்திரம் இருந்த காரணத்தால் அதனை ஏற்க மனோஹனிசன் மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு, தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர், கொழும்பு மாவட்ட எம்பியுமான மனோகணேசனுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பாணையை மனோகணேசன் திருப்பி அனுப்பியுள்ளார். கடந்த ஆட்சியில் அமைக்கப்பட்ட ஊழல் எதிர்ப்பு குழு மற்றும் செயலகத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் விசாரிப்பதற்காக தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபயவினால் குறித்த ஆணைக்குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமது இல்லத்துக்கு ஹொகுவளை வலய காவல் நிலையம் மூலமாக கொண்டு வந்து தரப்பட்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அழைப்பாடே முழு சிங்கள மொழியில் மாத்திரம் இருந்த காரணத்தால் அதனை ஏற்க மனோகணேசன் மறுத்துள்ளார். சிறைப்படுத்தப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு அனைத்து உலக நாடுகளும் முன்வர வேண்டும் என அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி ஜே பிளிங்கன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரசியல் கைதிகள் தொடர்பான கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், அரசியல் கைதிகள் எங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் உலக நாடுகள் அனைத்தும் அதற்கு எதிரான நிலைப்பாட்டை வெளியிட வேண்டியதும் அவர்களின் விடுதலைக்காக ஒன்றிணைந்து செயலாற்றுவதும் மிக அவசியமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவின் நிலைப்பீரான விவசாய கொள்கை திட்டமிட்ட வகையில் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரலிய ரத்னதேரர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற மக்கள் பேரவை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இதுகுறித்து அரசு தலைவர் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதன்போது மேலும் அவர் உரையாற்றுகையில், அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவின் கொள்கை திட்டத்திற்கு முரணான வகையில் பல திட்டங்கள் அரசாங்கத்தினால் செயற்படுத்தப்பட்டுள்ளன. அதன் காரணமாகவே மக்கள் இன்று அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடா பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல். லிட்ரோ எரிவாயுவின் தர நிர்ணயம் குறித்து நீதிமன்றில் வெளியிட்ட உண்மை தகவல். நான் விவாதத்திற்கு தயார், சாணக்கியின் பதிலடி. சுகாதார வழிகாட்டுதல்கள் மேலும் 15 நாட்களுக்கு நீடிப்பு. வவுனியா ஜுவதி கொலை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். சிங்களத்தை ஏற்க மறுத்த மனோகணேசன். அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் அமெரிக்கா கரிசனை. கோட்டாபயவின் நகர்வுகளை முறியடித்த சதி தேரர் வெளியிட்ட தகவல்.